यो नित्यमच्युतपदं भुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஆழ்வானுடைய அனுசந்தானம் இது. தான் பீஷ்பாச்சாரியரைப் போல பீஷ்மர் எப்படி அம்புப்படுக்கையில் விழுந்திருந்தாரோ அந்த சமயத்தில் வியாசரும் கிருஷ்ணனும் வந்தபொழுது அவர்களை எழுந்திருந்து சேவிக்க முடியாமல் பீஷ்மர் கண்ணீர் உகுத்தாரோ அதுபோன்று தான் இங்கே ஆழ்வான் தான் ராமானுஜரை சேவிக்க முடியவில்லையே, எழுந்து அவரை பிரணாம நமஸ்காராதிகள் பண்ணி வணங்க முடியவில்லையே என்னும் ஏக்கத்தினாலே கண்களில் கண்ணீர் உகுக்கிறார். ஆழ்வானை ஆறுதல் படுத்துவதற்கு ராமானுஜர் இருந்தாலும் அந்த இடத்தில் ராமானுஜரை ஆறுதல் படுத்துவதற்கு எவரும் இல்லை என்பதுதான் பேருண்மை. சுவாமியினுடைய தளிர்புறையும் திருவடிகள் எம் தலைமேலவே என்பதாக அந்த திருவடிகள் தனக்கு எப்பொழுதுமே வேண்டும் என்று ஆழ்வான் ராமானுஜரை பிரார்த்திக்கிறார். யோ நித்யமச்சுதபதம் புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே. அச்சுத பராம்புஜ யுக்மருக்ம எம்பெருமான் அச்சுதரான சர்வேஸ்வருடைய இரண்டு திருவடித்தாமரைகளை தவிர்த்து பரமாத்மனி யோரக்தகா விரக்தகா அபரமாத்மனி என்று அவனுடைய இரண்டு திருவடிகளை தாமரை தவிர்த்து வேறு எதிலும் பற்றற்றவராக திருநாயமேனே. புல்லை போன்று மீது எதையும் பொருட்படுத்தாமல் இருந்தவர் அந்த ராமானுஜர் இப்பொழுது இவரை விட்டு பிரிவதினாலே வருத்தமுறுகிறார். அந்த ராமானுஜர் இவரை விட்டு பிரிய போகிறோமே என்னும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதயைக சிந்தோ காரே கருணை ராமானுஷாய் இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை என்று இந்த அகண்டமான சமுத்திரத்தினால் சுழப்பட்டதான பூமி பரப்பில் ராமானுஷா உன்னுடைய கருணைக்கு ஒரு மாற்று உண்டா? உன் கருணை எத்தகையது? எம்பெருமானையோட மிதமிஞ்சிய கருணை உடையவனாயிற்றே நீ. இல்லையென்றால் பரமகிருபாலுவான நீ ஓடி வந்து என்னை இப்படி அனுகிரகம் செய்வாயா என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜருடைய சரணௌ சரணத்தில் சரணம் பிரபத்யே. ராமானுஜருடைய சரணத்தை சரணமாக அடைகிறேன். அந்த இரண்டு சரணங்களையும் இரண்டு திருவடித்தாமரைகள் அவை இரண்டையும் நான் சரணமாக அடைகிறேன் என்று துவயமந்திரத்தை விட மேம்பட்ட பொருளாய் திகழும் பகவத் ராமானுஜருடைய இரண்டு திருவடித்தாமர்களை தனக்கு நிர்வாகமாக தனக்கு எல்லா பிராபியமாகவும் பிராபகமாகவும் அதாவது அடைவதாகவும் அடைவிப்பதாகவுமே கூறத்தாழ்வான் அதை ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்வானுடையதான திருமேனி தளர்ச்சி உறுகின்றது. அவரால் அவருடைய புலன்கள் தங்களுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொள்கின்றன. வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணத்தேஜதி தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் என்பதாக உபனிஷத் வாக்கியங்கள் எப்படி இந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குகிறது என்னும் விஷயத்தை எல்லாம் வர்ணிக்கின்றது. பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானமாக தான் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த ஜீவாத்மா தேகத்தை விடுத்து வெளியேறும் சமயத்தை வெகு அழகாக உபனிஷத் காட்டிய வழியிலேயே நமக்கு புரியும்படி விவரணம் செய்கிறார். அதுபோன்று இங்கே ஆழ்வானுடைய புலன்கள் ஒன்று கொன்று சங்கமத்தை அடைந்து தங்களுடைய இயக்கங்களை நிறுத்திக் கொள்ளுகின்றன. அந்த சமயத்தில் சுவாமி அருகே வந்து குரத்தாழ்வானை பார்த்து அவருடைய வலது காதில் மிக உயர்ந்த மந்திரமாகியதான துவயமந்திரத்தை அங்கே சொன்னார். குரத்தாழ்வானுடைய வலது காதில் சுவாமி ராமானுஜர் மிகச்சிறந்ததான மிக உயர்ந்ததான துவயமந்திரத்தை சொன்னார். அருகே அனைத்து சிஷ்யர்களும் இந்த அரிதான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன இப்படி இப்படி இது நடக்கிறது, இது நடக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன சமாச்சாரம், என்ன? ஒன்றுமில்லை, ராமானுஜர் அங்கே அந்திம தசையில் இருக்கக்கூடியதான குரத்தாழ்வானுடைய செவிகளில் துவயமந்திரத்தை உபதேசம் செய்கிறார். அப்படியானால் ஒரு தீர்மானம், உடனே அவர்கள் தீர்மானித்தார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை அறியாத உலகம் அல்லவா கதானு கதிகோலோகா என்பார்கள் பெரியோர்கள். இந்த உலகம் இருக்கிறதே, யாராவது ஒருத்தர் எதற்காக இந்த காரியம் நடைபெறுகிறது என்று கேட்பார்களா? அவரவர்கள் தங்கள் மனம் போனபடியாகலாம் பேச ஆரம்பித்துகிறார்கள். ராமானுஜர் குரத்தாழ்வான் காதில்
மந்திரங்களில் சிறந்ததான துவயமந்திரத்தை சொன்னதை கேட்டவுடன் பார்த்தவுடன் அருகே இருந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டார்கள். இதனுடைய தாத்பரியம் தெரியுமா? உயிர் பிரியும் தருவாயில் நம்மை போன்றவர்களுக்கு ராமானுஜர் வந்து அவர்கள் வலது காதில் இந்த துவயமந்திரத்தை சொன்னால்தான் மோட்சம், குரத்தாழ்வான் மோட்சம் அடைவதற்காக சுவாமி ராமானுஜர் இதை சொல்லுகிறார் என்று அவர்களாக ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டார்கள். என்னாயிற்று? சிஷ்யர்களுடைய மனோபாவத்தை முகபாவத்தை பார்த்தாலேயே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன நினைப்பில் இருக்கிறார்கள் என்பதை அறியாதவரா சுவாமி? அவர்களை பார்த்தார், அருகே அடைத்தார், இங்கே வாருங்கள், என்ன நினைத்திருக்கிறீர்கள்? நான் ஆழ்வானின் வலது காதில் துவயமந்திரத்தை சொன்னதனுடைய நோக்கம் என்ன என்பது நீங்கள் அறிவீர்களா? நீங்களாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறீர்களே. ராஜகுமாரன் ஒருவன், அந்த ராஜகுமாரனுக்கு அவ்வப்பொழுது நாக்கு வறண்டு விடுகிறது என்றால் என்ன செய்வான் என்றால், நல்ல கற்கண்டு தேன் முதலானவைகள் குழைத்திருக்கக்கூடியதான அந்த சூரணத்தை அவ்வப்பொழுது வாயில் போட்டுக் கொள்வான். கற்பூரப் பொடியை நுகருமா போல என்பதாக இங்கே வியாக்கியானம். நல்ல பச்சை கற்பூரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கைக்குட்டையை வைத்துக் கொண்டு முகர்ந்து கொண்டிருப்பார்களாம் அரசர்கள். ஏனென்றால் அப்பொழுது அது அவர்களுக்கு அந்த நாவில் வறட்சியை நீக்கக்கூடியதாம். அதுபோன்று இப்பொழுது நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயிர் பெரியும் தருவாயில் ராமானுஜர் வந்து தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் ராமானுஜர் எந்த இடத்திற்கு தான் செல்ல முடியும், எத்தனை இடத்திற்கு தான் செல்ல முடியும், எத்தனை பேருக்குதான் உபதேசிக்க முடியும், அது இயலக்கூடியதா சம்பவமா? அது தவிர இப்பொழுது சொல்லக்கூடிய மந்திரத்தினால் அன்றோ கூறத்தாழ்வானுக்கு மோட்சம் இல்லையே என்றோ அந்த எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் அவர் ஆத்மாவை சமர்ப்பித்து விட்டார், ரங்கநாதனே அருளியாகி விட்டது, நான் அவனுக்கு மோட்சத்தை தந்தோம் என்று இதன் பிறகு தனியாக ஒரு பிரயத்தனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரங்கநாதனே வாய் திறந்து அருளி செய்து விட்டான், ஆழ்வானே உமக்கு மோட்சத்தை தந்து விட்டோம் என்று இதன் பிறகு நான் எதற்காக செய்ய வேண்டும் எனில், அங்கே ஆழ்வானுடைய புலன்கள் ஒடுங்குகின்றன, ஆழ்வானுடைய புலன்கள் தங்களுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொள்கின்றன. அப்பொழுது ஆழ்வானுடைய நா வறண்டு விட்டது, ஆழ்வானுக்கு நாக்கில் வறட்சி ஏற்பட்டு விட்டது. இந்த சமயத்தில் பாலையும் தேனையும் கற்கண்டையும் சர்க்கரையும் நாம் கரைத்து கரைத்து அதற்குள்ளே விடுத்தால் கூட நிச்சயமாக அந்த நாவறட்சி நீங்காது. எந்த சமயத்தில் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். அதாவது ஒரு சிலர் இறக்கும் தருவாயில் அவர்களுக்கு இருந்த காலத்தில் என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அந்த விருப்பங்கள் நிறைவேறாமல் இருப்பதினால் என்றோ இவர்கள் இன்னும் இறக்கவில்லை என்று அருகில் இருப்பவர்கள் அதையெல்லாம் நிறைவேற்ற தலைப்படுவார்கள். இருக்கும் பொழுது அவர்களை கவனிக்கிறார்களோ இல்லையோ, இறப்பதற்காக கவனித்தல் அதிகமாகத்தான் இருக்கும். இங்கே ஆழ்வானுக்கு பாலையும் சர்க்கரையும் இட்டால் நாவரட்சி நீங்குமா? தேனையும் கல்கண்டையும் இட்டால் நாவரட்சி நீக்குமா? நல்ல கருப்பஞ்சாரை ஆழ்வாருக்கு புகட்டினால் நாவரட்சி நீங்குமா? இல்லையே. நான் இப்பொழுது ஆழ்வானுக்கு உயர்ந்த துவயமந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அந்த துவயமந்திரத்தை ஆழ்வான் காதுகளில் அன்னிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே என்பதாக அந்த துவயமந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய திருநாவில் நல்ல தேனையும் கற்கண்டையும் குழைத்தது போன்று அமுதம் ஊறியதை நீங்கள் கவனித்தீர்களோ? நாமெல்லாம் நம் ஆச்சாரியர்கள் உபதேசம் செய்த மந்திரங்களை எல்லாம் ஜபம் செய்கிறோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு என்றாவது ஏற்படாதோ என்னும் ஒரு ஏக்கம் தோன்றவில்லையா? இதை கேட்கும் பொழுது யோசித்து பாருங்களேன், நமக்கும் உபதேசமாகி இருக்கிறது, நாமும் ஜபதபங்கள் செய்கிறோம் என்றால் கூட அடடா இப்படி ஒரு நிலை நமக்கு உண்டாகுமா என்பதாக நாம் ஏங்கும்படி என்றோ ஆழ்வானும் ஆச்சாரியனும் அங்கே இருக்கிறார்கள். கற்பூரம் நுகராத பொழுது ராஜபுத்திரனுக்கு நெஞ்சு வரலும் என்பதாகத்தான் ஆழ்வானுக்கு நான் துவயத்தை சொன்னேன். அப்படி சொன்னதினால் அவருடைய அந்த வறட்சி நீங்கி அன்னிக்கு அமுதூறும் என் நாவுக்கே என்பதாகத்தான் அந்த நாவில் அமுதூறியதை கவனித்தீர்களா என்று சொன்னார் ராமானுஜர். சென்ற உபன்யாசத்தில் பார்த்தார் போன்று தான், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் என்ற புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று என் சர்வேஸ்வரன் என் ரங்கநாதன் இப்படி என் பெண் பிள்ளையை
கொண்டு போனான் என்று ஆழ்வார் சொன்னதைப் போன்று என் ஆழ்வானை, உஷாத்துணையாக இருந்த என் ஆழ்வானை, எத்தனையோ இடர்பாடுகளிலெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருந்தவர், என்னை காப்பாற்றுவதற்காக தன் கண்களை இழந்தவர், தரிசனத்திற்காக தரிசனத்தை இழந்த மகான். சாரதா பீட்டத்தில் விருத்தி கிரந்தத்தை அடைந்தபொழுது அந்த விருத்தி கிரந்தம் கையில் கிடைத்தும் நழுவவிட்டோமே, அதை நாம் இழந்தோமே என்ற வருத்தமற்ற பொழுது விருத்தி கிரந்தத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் எடுத்துரைக்க வல்லவரான, எடுத்துரைத்தவரான அந்த ஆழ்வானை பெருமான் எடுத்துச் செல்கிறானே என்று ராமானுஜர் தன்னையும் ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியாமல் தவித்தவர், அங்கே இருப்பவர்களையும் ஆறுதல் படுத்தி விட்டு வந்தார். அதன் பின்னர் குரத்தாழ்வான் திருநாடு எழுந்தருளினார், குரத்தாழ்வான் பரமபரித்தார் என்னும் விஷயத்தை மேலும் குரு பரம்பரையில் உருக்கமாகத்தான் வர்ணிக்கிறார்கள். தன் திருக்குமாரர்களான பராசர பட்டர், வேதவியாச பட்டர் முதலானவர்களை அழைத்தும், தன் திருத்தேவியாரான ஆண்டாள் அம்மையாரிடத்தில் தெரிவித்தும் குரத்தாழ்வான் ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தே என்று ஆச்சாரியரான பகவத் ராமானுஜருடைய திவ்யமான பாதுகைகளை தன் சிரசில் வைத்துக் கொண்டு அந்த ராமானுஜருடைய திருநாமங்களையே சொல்லிக்கொண்டு பரமபரத்திற்கு எழுந்தருளினார் என்பதை நாம் அந்த குரு பரம்பரைகள் வாயிலாக அறிகின்றோம். இங்கே ஆழ்வான் அவர்களிடத்தில் பேசிய பேச்சுக்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே